வணக்கம் தோழா, நான் உங்கள் பிரபாகரன். இந்த காலையில் நம்ம என்ன புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் மொழிகள் 5 தி ஃபைவ் லாங்குவேஜ் கேரி சாப்பன் எழுதி ஆங்கிலத்தில் எழுதிய புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் வந்து யார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, அன்பை கொடுப்பதும் அன்பை பெறுவதும் அப்படி கொடுத்த எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகத்தில் வந்து முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலை பற்றி சொல்லியிருக்காங்க. காதல் வந்து இயற்கையாக நடக்கிறது, யாரும் வேண்டி விரும்பி பெறுவது கிடையாது, இயற்கையாக நடக்கிறது. அது வந்து எல்லா மனிதருக்கும் உரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா, காதலாகட்டும் திருமணமாகட்டும் முதல் 2 வருடம் ரொம்ப இனிமையாக போகும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக இருக்காங்க. ஆனால் அதன் பிறகு வரக்கூடிய அந்த வந்து வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா, மிகவும் வந்து சண்டை சச்சரவுகளோட ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுறது, பேசக்கூடாத வார்த்தையில் பேசுறது, இப்படிலாம் நடக்கும். இதெல்லாம் தவிர்த்து எப்படி வந்து லவ் ஃபுல்ஃபில்டு லைஃப், அதாவது காதல் ததும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த முதல் 2 இயர்ஸில் வந்து எல்லாமே செய்வீங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதையுமே அந்த குறையே பார்க்க மாட்டீங்க, ஆனால் எல்லாமே செய்வீங்க. அந்த 3 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் விழும். அவங்களுக்கு புதுசாக நம்ம குறைகள் கண்டுபிடிக்கிறது, அல்லது அவங்களுடைய மொழியை நம்ம பேச மாட்டோம், அதை காதல் மொழியை பேச மாட்டோம். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஜப்பனீஸ் மேனோட பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் ஜப்பனீஸ் மட்டும் தான் தெரியும், நம்ம ஜப்பனீஸ் பேசினா தான் அவருக்கு புரியும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வேறு மொழி பேசினா வந்து அவர் புரியாது இல்லையா? அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்கள் பார்ட்னருடைய மொழியை நீங்கள் பேசணும், அதே மாதிரி உங்களுடைய மொழியை நீங்கள் அவருக்கு எடுத்து சொல்லணும். அதை பற்றி தான் அதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இது. காதல் மொழி வந்து மொத்தம் 5 காதல் மொழிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் முதல் வந்து பார்த்திங்கன்னா, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், பாராட்டு வார்த்தைகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், உங்கள் பார்ட்னருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, அவங்க வந்து உங்களுக்காக ஸ்பெஷல் எஃபர்ட் குக் பண்ணுறாங்க, உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, பசங்களை கூட்டிகிட்டு வராங்க, பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வராங்க, அவங்க ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள் அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு கிஃப்ட்டோ தர தேவையில்லை, வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பாராட்டு வார்த்தைகள், இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ், நேர்மறையான பாராட்டு வார்த்தைகள், உண்மையான பாராட்டு வார்த்தைகள் கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. 2வது காதல் மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது காதல் மொழி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி டைம், பிரத்யேகமான நேரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க வந்து ஃபுல், அவங்க பேசும்போதோ அவங்க ஏதாவது விஷயம் செய்யும்போது ஃபுல் அட்டென்ஷன் நீங்கள் கொடுக்கணும். நானும் காலந்த வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, அவங்க கூட இருக்கணும், அவங்க பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் குவாலிட்டி டைம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, 2 டைப் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தர் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அது இயல்பு. நிறைய 2 பேருமே வந்து ஒரே லேங்குவேஜ் தான் பேசுகிறாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறதுனால அவங்க வந்து பேசலை, பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்றது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பர்ஃபெக்டான கப்பல் இந்த வந்து, இது இயற்கையாக நடக்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த 3வது வந்து பார்த்திங்கன்னா, பரிசுகள், கிஃப்ட்ஸ். இந்த லவ்ல இந்த பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கணும், ரொம்ப காஸ்ட்லாக கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை, விலையுயர்ந்த பொருட்கள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்பப்போ பிடிச்ச ஒரு பொருள் நீங்கள் கொடுத்தா போதும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு போகிறதோ, பிடிச்ச புக்ஸோ, இல்லை பிடிச்ச ஃப்ளவர்ஸோ, இப்படி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப வந்து கோல்ட் செயின், கார் அப்படிலாம் இல்லை. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். நிறைய பேர் டூர் போவாங்க, பிஸ்னஸ் டூர் போவாங்க, ஜாப்ஸ் அவங்களா டூர் போவாங்க. அப்படி போகும்போது என்ன, நீங்கள் அங்கே போனீங்க, என்னை மறந்துட்டீங்க, ஃபோன் பண்ணிங்களா அப்படிலாம் நினைப்பாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் அங்கேருந்து வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுவாங்க. அவங்க ஏன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் பார்த்தா, நீங்கள் அங்கே போயும் என்னை மறக்கலை அப்படின்றது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்ட் வந்து நீங்கள் போயிட்டு வந்ததுக்கான அந்த ஒரு மெமரபுளாக இருக்குது அப்படின்றது. நம்மளுடைய நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொடுத்த சின்ன சின்ன சாக்லேட்ஸ், புக்ஸ், அவங்கள பற்றி நம்ம எழுதின வந்து கவிதைகள், இப்படிலாம் சேகரித்து வச்சுருப்பாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, அவங்க அந்த நினைவை வந்து பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தான் வந்து இந்த கிஃப்ட் ரொம்ப சொல்லுது. 4வது காதல் மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், பணிவிடைகள். அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய ஒரு ருட்டீன் ஜாப்ல ஒரு லீவ் பண்ணி அவங்களுக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது குழந்தையோ ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர்றது, டியூஷன் கூப்பிட்டு போகிறது, கரண்ட் பில், ஈவி பில்லாம் கரெக்டான டைமில் கட்டுறது, டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணுறது, பேரண்ட்ஸ்க்கு தேவையான மெடிசன் வாங்கிட்டு வர்றது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடியே வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை பார்த்துக்கிறது, இப்படியான ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், பணிவிடைகள் தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் இது தான், அவங்க வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த லவ் லாங்குவேஜ் பேசினா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு வந்து நீங்கள் பணிவிடைகள் பண்ண அவங்களோட அவங்களும் உங்களுக்கான காதல் மொழியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுவாங்க. இந்த லாஸ்ட் லவ் லாங்குவேஜ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்பரிசம். ஸ்பரிசம் அப்படின்னா ஃபிசிக்கல் டச் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபிசிக்கல் டச்னால் நம்ம எல்லாம் செக்ஸ்ன்னு நினச்சிப்போம், அப்படி கிடையாது. கை கோத்து நடப்பது, ரொம்ப தூரமாக லாங் வாக் போகிறது, ஷோல்டர் டு ஷோல்டர் சாஞ்சிட்டு மூவிஸ் பார்க்கறது, பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் புக்ஸ் படி, இப்படி அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் டச் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. அதுதான் வந்து இந்த காதல், 5வது காதல் மொழி.
இது வந்து தலை கோதி வருது, அவங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் விடுறதுக்கு கால் அமைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. செக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான் இது. இந்த லவ் லாங்குவேஜ் வந்து அவங்களோட பிரைமரி லவ் லாங்குவேஜ் தான். நீங்கள் எது பண்ணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை தான் செய்யணும். இதை செய்யும்போது அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அவங்களுக்கும் உங்களுக்காக உங்களுக்கு காதல் மொழியை பேசுவாங்க. நம்ம இந்த காதல் மொழி எப்படி வளருது, எப்படி வந்துச்சு அப்படி பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா நம்ம வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்தா கிஃப்ட் கொடுக்கறது, நமக்கு தேவையான பிடிச்சதெல்லாம் செய்யறது, இது எல்லாமே செஞ்சுட்டே இருப்பாங்க. எல்லா லவ் லாங்குவேஜ் வீக்கெல்லாம் கிடச்சிட்டே இருக்கும். நம்ம வளரும்போது நம்ம ஒரு ப்ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம், அது வந்து இதுதான் என்னோடய காதல் மொழி, இதுதான் என்னோடய பிரைமரி லவ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கும் போது அதை நம்ம கொடுத்தா நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகும். மற்றதும் தேவைதான், ஆனால் இது வந்து கொடுத்தா நம்ம 90% 95% சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது தான் பிரைமரி லவ் லாங்குவேஜ். இந்த பிரைமரி லவ் லாங்குவேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரைமரி லவ் லாங்குவேஜ் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். உங்கள் பார்ட்னருக்கும் இதே கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து அவங்களும் ஆன்சர் பண்ணாங்க, அவங்களோட லவ் லாங்குவேஜ் எது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பேசி அதை பண்ணும்போது அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இதுக்கப்புறம் லவ்வே வேஸ்ட்டு, ஒரு லைஃபே போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறோம், என்னோடய காதல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க புதுசான ஒரு அன்பான காதல் வாழ்க்கையை வாழ்வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அக்கௌண்ட் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது புத்தகத்தை பற்றி சந்தேகம் இருக்குது, அல்லது அந்த புத்தகத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதில் மெசேஜ் பண்ணுங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.